ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யங்ஸ்டர் அதாவது 2K கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பைக் அப்படின்னே சொல்லுவேன், KTM டியூக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா KTM டியூக் 250 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், ஆன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிவ்யூவை இன்றைக்கான வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ KTM டியூக் அப்படிங்கிற ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா 2012 காலகட்டத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு புதுமையாக ஒரு பிராண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் ஆனால் KTM டியூக்கில் அந்த கதையே கிடையாது. லான்ச் பண்ண சமயங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்குக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டியூக் 200 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. 1980 காலகட்டங்களில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா RX 100 பைக்னாலே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பைக்காகவே இருக்கும். ஏன்னா அந்த பைக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக். ஸ்டில் இப்போ குறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா RX 100 ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அந்த காலகட்டங்களில் அந்த பைக்கோட பவரை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட் நடந்தாலே அது வந்து RX 100 இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் RX 100 இருந்துச்சு. ஆனால் அந்த பவரை வந்து அந்த லெவலில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஸோ 90s கிட்ஸ் அவங்க காலேஜ் படிக்கும்போது, ஸோ நானாம் காலேஜ் படிக்கிற சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி RTR வந்து லான்ச் பண்ண சமயம், அதில் வந்து டிஸ்க் பிரேக்கோட லான்ச் பண்ணாங்க, ரியரில் வந்து டிஸ்க் பிரேக்கோட லான்ச் பண்ணாங்க, அண்ட் ABSோடலாம் இருந்துச்சு. அந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பவர் வந்து அவ்வளோ, அந்த பவருக்காகவே அந்த பைக் வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு பைக்காகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ உள்ள 2K கிட்ஸ் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து KTM டியூக்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி அந்த 2012-13 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுச்சுனே சொல்லலாம் டியூக். ஏன் அப்படின்னா அப்போ வந்து ABS கிடையாது. அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா ABS பிரேக்லாம் வந்து பெரிய லெவலில் கிடையாது. ஸோ பவர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை வந்து கொஞ்சம் சேஃபராகவே மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் டூயல் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த பிரேக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸ், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்ப்ரூவ் பண்ணி தான் ஒரு பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டியூக் 250 பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தேன், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரேக்கிங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். KTM டியூக் 250 டிசைனுக்கு வருவோம். இதில் கொடுத்துருக்க அந்த ஹெட்லைட் செட்டப் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹெட்லைட், இண்டிகேட்டர், டெயில் லைட் எல்லாமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது இந்த வைக்கிளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஒரு ஸ்லீக்காக சின்னதாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக அழகாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்குலரான ஒரு ஃபியூல் டேங்க் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீட்டில் உட்காந்திங்க அப்படின்னா அந்த வைக்கிளோட டக்காயிரும். அந்த ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வைக்கிளோட டக்காயி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அந்த ஃபியூல் டேங்க் பார்த்து சைட் ஃபேரிங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த 250 டியூக் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மெட்டலில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து கீ போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்தோட டிசைனில் வந்து அந்த ஃப்ரேம் தெரிகிற மாதிரி உருவாக்கியிருக்கிறதே வந்து இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். டிசைன் வைஸ் பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸ்லாம் தெரிகிற மாதிரி, அதுவும் கான்ட்ராஸ்ட்டாக அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்க அந்த ஃப்ரேம் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இந்த ஃப்ரேம் வந்து இந்த ரஸ்டட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இதில் வந்து அதை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம RC ரிவ்யூவிலே வந்து பார்த்துருந்தோம், ஸோ இந்த ஃப்ரேம் வந்து அந்த பவுடர் கோட்டிங்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த துரு பிடிக்கிற பிரச்சனை வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்காது அப்படின்றது போல் சொல்லியிருந்தோம். மேபி இதுலேயும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட் இந்த சீட்டோட ரியர் ப்ரொஃபைல் வந்தீங்க அப்படின்னா அந்த கிராப் ரெயில் வந்து ரொம்பவே பிடிக்கிறதுக்கு வசதியாகவே உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. டெயில் லைட் செக்ஷனும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாகவே உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். சீட் வந்து 830 mm வந்து சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். வெஹிக்கிளில் உட்காந்திங்க அப்படின்னா அப்படியே வெஹிக்கிளோட வந்து டக் ஆயிடுறீங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது.
நீங்கள் ஹை ஸ்பீட்லாம் க்ரூஸ் பண்ணும்போது பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சூப்பராகவே உருவாக்கியிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும். பட் பில்லியன் சீட் வந்து அந்த லெவலுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லை, உட்காரத்துக்கு ஓகே, பட் இந்த குஷனிங்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ நெக்கில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் கான்ட்ராஸ்டான அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பட் டிஎஃப்டிலாம் கிடையாது. ஸோ 390 பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி கலர் டிஸ்பிளேயோட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த எல்சிடி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். மேபி இதெல்லாம் கொஞ்சம் அந்த 390 இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பட்ட ஒரு கருத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் எக்கனாமியாக இருக்கட்டும் ஆர்பிஎம்மாக இருக்கட்டும் கிளாக்காக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தெரியற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கியர் போஸ்டர் இண்டிகேட்டர், ஸோ இது எல்லாமே தெரியற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம அந்த பழைய ஜென்ரேஷனில் பார்த்தோம்ல அதே டைப் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட்டும் சரி, ஹேண்டில் பா
பண்ணியிருக்காங்க. ரைடிங் போஷர் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த பைக்கோட வீல்ஸ் பிரேக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்பிளேக்கும் ரியரில் 280 டிஸ்பிளேக் டூயல் சேனல் ஏபிஎஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. போஷோட ஏபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பர் மோட்டோ அப்படிங்கிற ஒரு டெக். ஸோ பிரேக்கிங் வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். அந்த கார்னரில் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்லிப் ஆகிறது கொள்வது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றது போல் டியூக் வந்து தெரிவிச்சிருக்காங்க, சாரி கேடிஎம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரேக்கிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி 4க்கும் ரியர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் அப்சர் வந்து பயன்படுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. மேடு பள்ளங்கள்லாம் விட்டீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு அலுங்கல் குழுங்கலாம் இல்லை. கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் தான், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராகவே இருக்குது. பட் ஆனாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மேடு பள்ளங்கள்லாம் விட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110mm அகலாக இருக்கக்கூடிய டயர், ரியர் பொறுத்த வரைக்கும் 150mm அகலாக இருக்கக்கூடிய டயர், 17 inches கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராஸ்டான அந்த ஆரஞ்ச் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் 4-valve FI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டோட DOHC செட்டப்பில் இருக்கக்கூடிய இன்ஜின் தான். 248.8 cc கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 30 PS பவர் 9000 RPM 24 Nm டார்க்கை 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. 6-speed டிரான்ஸ்மிஷனோட இயங்கக்கூடிய இன்ஜின் இந்த வெஹிக்கிளில். KTM Duke 250 வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ கியர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியர் மாற்றுறது வந்து ரொம்பவே லைட்டராக தான் ஃபீல் ஆகுது. ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஓல்டராக ஃபீல் ஆகுது. ஸோ இதுலேருந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த கிளஸ்டர் ரொம்ப ஓல்டராக ஃபீல் ஆகுது. ரைடிங் போஷர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹேண்டில்ஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப பஞ்சியான ஒரு இன்ஜினாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பஞ்சியான ஒரு இன்ஜினாக இல்லை. பட் ஆனால் ஓகே தான். ஒரு ஆக்சுவல் ஒரு 250 என்ன பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபர் தான், ஹை ஸ்பீடு க்ரூசிங்க்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதுமாதிரி இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய லெவலில் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். கியர் ஒவ்வொரு கியர் மாற்றுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டரான ஒரு இதுதான். கிளச்சும் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதே மாதிரி ஹை ஸ்பீடில் நீங்கள் கார்னர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது செம்ம கான்ஃபிடண்ட்டாக வந்து கார்னர் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம CB300ஓட வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து 36 வரைக்கும் ஸ்லோ டவுன் பண்ண முடிஞ்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 6th gear வந்து நம்மளால் வந்து ஒரு 35-37-40 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து அந்த கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது, இடிக்குதுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு மேலே வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை ஒரு 100 வரைக்கும் ஸ்பீட் பில்ட் பண்ணி பார்ப்போம், கார்னரிங்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. 6th gear பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 70-80 வந்து ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகுது. ஸோ அதெல்லாம் 5th நம்ம மாற்றினா தான் கொஞ்சம் அந்த பிக்கப் பெட்டராக இருக்கும் போல இருக்கு. 100 வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கும் ஓகே தான்.
ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் மழை இல்லை, இங்கே நம்ம ஓட்டி பார்ப்போம். ஸோ நல்ல ரெய்னி சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது, கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. டயர்ஸோட க்ரிப்பு வந்து ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பஞ்சியான பிக்கப் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 80-90 வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக ஓட்ட முடியுது. அபோவ் 100+ பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ் எதுவுமே இல்லை. சைக்கிள் நான் ஓட்டின வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது, பிரேக்கிங் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பட்டுச்சு. அந்த பஞ்சியான ஒரு இன்ஜின் கிடையாது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ KTM Duke 250 இந்த பைக்கிலோட ப்ளஸ்ஸாக நான் பார்த்த விஷயங்கள், இதோட டிசைன் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி கம்ஃபர்ட் லெவல்ஸும் ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெஹிக்கிளில் நான் மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 185mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி வந்து டச் ஆகுது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு காஸ்ட் 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஆன்ரோடு காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது போல் தோணுது. பட் R15 2,10,000 ரூபா 2,15,000 ரூபா வருது. ஸோ அப்படி கணக்கு பண்ணிங்க அப்படின்னா மேபி இதோட ப்ரைசிங் வந்து கம்மியாக இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப அதிகமான ப்ரைசிங்கில் இருக்கும் அப்படின்றது போல் தோணுச்சு. இந்த வெஹிக்கிளோட ஓனர் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் தான் பிரதர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ மைலேஜ் 28 தான் கொடுக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு மைனஸ் தான். பட் அட்வென்ச்சர் 390 பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது போல் சொன்னாங்க. பட் அது போல் மைலேஜ் அட்லீஸ்ட் ஒரு 35-37 அந்த ரேஞ்சில் மைலேஜ் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகே. பட் 28-30 கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்து ஒரு மைனஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் நான் மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.